வணக்க மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடைத்தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அரசியலுக்கெல்லாம் பரபரப்பாக மாறிடுச்சு. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வந்து ஜெயித்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2011 சட்டமன்ற தேர்தலில் இதில் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சு தேமுதிக சார்பில் நின்ன விசி சந்திரகுமார் அப்படிங்கிறவர் தான் ஜெயித்தார். அவர் எத்தனை 50.83% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக அவரை எதிர்த்து நின்ன திமுக முத்துசாமி அப்படிங்கிறவர் 43.01% வாக்கு சதவீதம். பிஜேபி ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவர் 2.38% வாக்கு பெற்றிருக்காரு. அதே மாதிரியே 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் தனித்தனியாக நின்னாங்க, பிரிஞ்சிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து சிங்கிளாக நின்றுச்சு, எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் நின்றுச்சு. அதில் யார் ஜெயித்தாங்க பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சிச்சு. அதில் கேஎஸ் தென்னரசு ஜெயித்தார். அவர் 64,879 ஓட்டு பெற்று 43.83% வாக்கு சதவீதம் வாங்கினார். அவரை எதிர்த்து நின்ற விசி சந்திரகுமார், திமுக சேர்ந்தவர், 38.57%. இந்த விசி சந்திரகுமார் வந்து 2011 தேர்தலில் அதிமுக அதாவது தேமுதிக சரப்புலினார், 2016 திமுக சரப்பில் நின்று தோத்துட்டார். மூணாவது யார்னு பார்த்தீங்கன்னா பொன்சேர்மன், 4.58% ஓட்டு வாங்கியிருந்தார். 2021 இந்த தொகுதியில் காங்கிரஸ் தான் ஜெயித்தாங்க. ஈ திருமகன் ஈவேரா அப்படிங்கிறவர் தான் ஜெயித்தார், 44.27%. எதிர்பாராத விதமாக இவர் இறந்துட்டார். இதனால தான் இப்போ வந்து இடைத்தேர்தலே வருது. அதுக்கு அடுத்தபடியாக இறந்தது வந்து அதிமுக சேர்ந்த யுவராஜ், 38.41%. இவர் வந்து தமாகா அதிமுகவோட சிம்பிளில் நின்னார். அடுத்து யார் ஜெயித்தாங்க பார்த்தீங்கன்னா எஸ் கோமதி, நம்ம நான் தமிழர் கட்சியை சேர்ந்தாங்க, 7.48% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இந்த முறை இடைத்தேர்தலில் வந்து யார் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். திமுக கூட்டணி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தான் நிற்க போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலேருந்து யார் நிற்க போகிறா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. நாம் தமிழர் கட்சி எப்படியும் தனித்தான் நிற்பாங்க. மக்கள் நீதி மையம் அப்புறம் இன்னும் நிறையா சிறு சிறு கட்சிகள்லாம் யார் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் பின்வரும் காலங்கள்லாம் தெரியும். அதை ஒன்றுனா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுவரை இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரியே இந்த இடைத்தேர்தலை பற்றி இன்னும் நிறையா வீடியோ வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இதுவரை இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.